ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.3 செகண்ட் சம் பார்க்கலாம். இஃப் 15C(2R-1)=15C(2R+4) ஃபைண்ட் ஆர். இதுலேருந்து ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, NCX NCY ல இருக்குது, ஓகேவா? அதாவது ப்ராப்பர்ட்டி 3 ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் ப்ராப்பர்ட்டி 3, அதே தான் இருக்குது. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா NCX ஈக்குவல் டு NCY-ன்னு இருக்குது, ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா 180 கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. புக்கில் பேஜில் 180 ப்ராப்பர்ட்டி 3 கொடுத்துருக்காங்க. இஃப் NCX ஈக்குவல் டு NCY தென் எய்தர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என், ஓகேவா? ஸோ எய்தர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதில் என் என்னன்னு தெரியும், என் வந்து 15, ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸையும் இந்த ஒய்யையும் இது தானே, இங்கே வந்து மேலே என்னு, கீழே இந்த இடத்துல இருக்குது எக்ஸு, இந்த இடத்துல இருக்கிறது ஒய். ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யில் போட்டு ஆட் பண்ணி ஈக்குவல் டு என்னோட வேல்யூ 15 போட்டோன்னா நம்ம சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் ஆர் கிடைக்குமா? பாருங்களேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2R-1, ஒய் ஈக்குவல் டு 2R+4. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னா? ஸோ 2R-1 + 2R+4 ஈக்குவல் டு என் வந்து என்னது 15, மேலே இருக்கல, மேலே இருக்க தானே என் NCX இருக்கு இல்லையா, அப்போ என் வந்து 15, ஓகேவா? 2R என்னது 4R-1 + 4 = 3 ஈக்குவல் டு 15. ஸோ 4R = 15 - 3, 4R = 12, R = 12/4, ஸோ R = என்ன வரும், 3 வரும், ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி படிச்சிட்டிங்கன்னா அந்த எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு எடுத்து எழுதி போட்டு ஈஸியாக பண்ணிடலாம், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.